யூனிட்டியில் ஃபிசிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி என் பிளேயரை ஜம்ப் பண்ண வைக்கிறது, எப்படி பில்டிங்லேருந்து குதிக்கிறது, எப்படி என் ஹெலிகாப்டரை பறக்க வைக்கிறது அப்படின்னு பேசிக்கான யூனிட்டி ஃபிசிக்ஸ் இன்ஜின் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது யூனிட்டி கேம் டெவலப்மெண்ட் சீரிஸ் எபிசோட் 4. நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போவோமா? இப்போ வாங்க போவோமா. ஹலோ ப்ரோஸ், திஸ் இஸ் லிச். உங்கள் நிறையா பேருக்கு இன்க்ளூடிங் மீ ஃபிசிக்ஸ்ன்னு சொன்னாலே இதான் ஞாபகம் வரும். பட் த ட்ரூ ரியாலிட்டி இஸ் இது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட்டியில் இருக்கவங்களாம் ரொம்பவே மோசமானவங்க. அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் ரொம்பவே ஈஸின்னு. ஸோ அந்த ஈஸியான விஷயத்தெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு இந்த கஷ்டமான விஷயமான பட்டன் ப்ரெஸ் பண்ணுற வேலையை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கஷ்டமான பட்டன் ப்ரெஸ் பண்ணுற வேலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஃபிசிக்ஸ் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னு தெரிலனா நீங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோவை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த யூனிட்டி சீரிஸை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ரெண்டு மெயினான ஃபிசிக்ஸ் காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலைடர்ஸ் அண்ட் ரிஜிட் பாடி. யூனிட்டியில் எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இடித்து மோதிக்கணும்னாலும் அதுக்கு தேவை கொலைடர்ஸ். கொலைடர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஷேப் மாதிரியே இருக்கும், இல்லை அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு அப்ராக்சிமேட்டான ஷேப்பில் இருக்கும். ஓகே, இந்த கொலைடர்ஸ்னால் என்ன? பேரில் இருக்க மாதிரியே ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் மோதிக்கிறதுக்கு இந்த கொலைடர் தான் ஹெல்ப் பண்ணும். கொலைடர்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ஸால் இடிச்சிக்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடி தான் மெயினான ஃபிசிக்ஸ் காம்போனண்ட்டே. இந்த ரிஜிட் பாடி தான் ரியல் டைம் ஃபிசிக்ஸ் சிமுலேஷனை ஹேண்டில் பண்ணும். லைக் ஃபோர்ஸ், கிராவிட்டி, மாஸ், மொமெண்டம், ஆக்சிலரேஷன், இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன்னு எல்லா கூலான ஃபிசிக்ஸ் ஸ்டஃப்புமே வந்துட்டு இந்த ரிஜிட் பாடி தான் ஹேண்டில் பண்ணும். அண்ட் இந்த ரிஜிட் பாடி இல்லைனா அந்த ஆப்ஜெக்டால் கூலான ஃபிசிக்ஸ் சிமுலேஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரிஜிட் பாடி தான் யூனிட்டியில் ஃபிசிக்ஸ் இன்ஜினை ஹேண்டில் பண்ணுற ஒரு மெயினான காம்போனண்ட். ஸோ ஆக்சுவலி சொல்ல போகணுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவ்வளோதான், அவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, லாஸ்ட் பார்ட்டில் இந்த சிம்பிள் சீன் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த பாலை கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் யூனிட்டி ரொம்பவே நல்லவங்க, அவங்களே இந்த கொலைடர் காம்போனண்ட்டை டிஃபால்ட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்பியர் கொலைடர்னு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆட் காம்போனண்ட் கிளிக் பண்ணி கொலைடர்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், அதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். 2D இருக்கிறதெல்லாம் 2D கொலைடர்ஸ், அது வந்து 3D ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாக்ஸ் கொலைடர் வந்து ஆட் ஆகியிருக்கும். சூப்பர் யூனிட்டி. அதுக்கப்புறம் பால் ஆப்ஜெக்டை மறுபடியும் கிளிக் பண்ணி இந்த தடவை ரிஜிட் பாடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், இப்போ ப்ளே கொடுத்து பாருங்கள். சூப்பர், அவ்வளோதான் ஃபிசிக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோஸ். ஓகே ஓகே, வீடியோ விட்டு உண்மையிலேயே போயிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் ஆப்ஜெக்டை நம்ம கிளிக் பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணி இப்போ ப்ளே கொடுத்தா சில இன்ட்ரெஸ்டிங்கான சிமுலேஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அண்டு கேம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பாலை கிளிக் பண்ணி ஸ்பியர் கொலைடரில் எடிட் கொலைடர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி அந்த டாட்ஸ்லாம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த கொலைடரோட ஷேப்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொலைடர் எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே தான் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே மோதிக்கிற இடம், அதாவது கொலைட் ஆகிற இடம். ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் இருக்க அந்த கொலைடரில் எடிட் கொலைடர் கிளிக் பண்ணி லைட்டாக கொலைடரை அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ ப்ளே பண்ணால் உங்களுக்கு இப்போ கிளியராக புரியும் கொலைடர்ஸ்னால் என்னென்னு. ஆக்சுவலாக அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் மோதிக்காது, அந்த ரெண்டு கொலைடர்ஸ் தான் வந்து மோதிக்கும். இந்த ரெண்டுத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட கொலைடர் இல்லைனா கூட கொலிஷன் வந்து ஆகாது. இப்போ கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துக்கலாம் பாக்ஸ் கொலைடரை பழையபடி மாற்றுறதுக்கு. இப்போ பால் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி ஸ்பியர் கொலைடரை ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸ் கொலைடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே கொடுத்து பாருங்கள். சூப்பரில். அண்டு கேம் ரன் ஆகும்போதே நீங்கள் இந்த பாலை கிளிக் பண்ணி பொசிஷன் அண்ட் ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு கேமை ஸ்டாப் பண்ணிங்கன்னா பழையபடி கேம் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடும். அண்டு ஓகே, இப்போ யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 types ஆஃப் கொலைடர்ஸ் வந்து 3D இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ரெண்டு பார்த்துருக்கோம், அதாவது பாக்ஸ் கொலைடர் அண்ட் ஸ்பியர் கொலைடர் வந்து பார்த்துருக்கோம். பாக்ஸ் கொலைடர்னால் வந்துட்டு பாக்ஸ் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும், அண்ட் ஸ்பியர் கொலைடர் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். பாக்ஸ் கொலைடரை நம்ம அந்த சைட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பியர் கொலைடரில் நம்ம அதோட ரேடியஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் 3 கொலைடர்ஸ் வந்து இருக்குது. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேப்சூல் கொலைடர். கேப்சூல் கொலைடர் வந்துட்டு இந்த கேப்சூல் மாதிரியே இருக்கும். நம்ம யூனிட்டிலேயே ஒரு 3D ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட பேர் வந்து கேப்சூல். அண்ட் அந்த கேப்சூலும் இதே ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த ஷேப்காண்டி தான் இந்த கொலைடர் வந்து இருக்குது. ஸோ இந்த கேப்சூல் கொலைடரை நம்ம ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் அதோட ரேடியஸுமே நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஃபேக்ட் சொல்லவா, மோஸ்ட் ஆஃப் த பிளேயர் கேம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த கேப்சூல் கொலைடர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கேப்சூல் வந்து லைட்டாக பார்க்க பிளேயர் மாதிரியே இருக்குல்ல. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு கொலைடர்ஸ் இருக்குது, அது வந்துட்டு டெரைன் கொலைடர் அண்டு மெஷ் கொலைடர். அதை பற்றி நம்மளுக்கு இப்போது அவசியம் இல்லை, அதெல்லாம் ரொம்பவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். இப்போ பேசிக்கு நம்மளுக்கு இந்த 3 கொலைடர்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தால் போதும். அண்ட் இந்த எல்லா கொலைடர் காம்போனன்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும், இஸ் ட்ரிகர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை பற்றி நம்ம கோடிங் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ யா, நெக்ஸ்ட் ரிஜிட் பாடி.
ஸோ ரிஜிட் பாடி காம்பனண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு யூஸ் கிராவிட்டி. ஸோ இப்போ இந்த யூஸ் கிராவிட்டியை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளே கொடுத்தா பால் வந்து கீழேவே விழுவாது, ஏன்னா கிராவிட்டியே இல்லாதப்போ பால் எப்படி விழுவோம். ஸோ இந்த கிராவிட்டின்றது நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி கிராவிட்டி இருக்கோ அதே மாதிரி யூனிட்டியில் இந்த கிராவிட்டி பட்டன் இருக்குது. ஸோ அதை நம்ம மறுபடியும் டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஸ் கினிமேட்டிக். இது வந்துட்டு பேசிக்காக ஃபிசிக்ஸ் சிமுலேஷன் பண்ணணுமா இல்லை வேணாமான்ற டிசைட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான். இதை டிக் பண்ணால் இந்த ரிஜிட் பாடி ஒர்க் ஆகாது, இது ஆஃபில் இருந்தால் தான் வந்துட்டு ரிஜிட் பாடி ஒர்க் ஆகும். இந்த ஆப்ஷன் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆங்குலர் ட்ராக். இந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பால் கொஞ்சம் தான் ரொட்டேட் ஆகும், அண்ட் இந்த வேல்யூவை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா நிறைய ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ராக், இது வந்து பால் கீழே விழுகிற ஸ்பீடை டிசைட் பண்ணும், இந்த வேல்யூவும் கம்மியாக இருந்தால் பால் சீக்கிரம் கீழே விழுவோம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்டெயின்ஸ், அதுக்கு முன்னாடி கிரவுண்டை இன்னும் கொஞ்சம் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளே கொடுத்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு பால் இப்படி தான் வந்து கீழே விழுவோம், பட் இப்போ இந்த கன்ஸ்டெயின்ஸ் ஆப்ஷனில் இருக்க இந்த ஃப்ரீஸ் பொசிஷன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு பால் எக்ஸ் ஆக்சிஸ் தவிர மற்ற எல்லா ஆக்சிஸ்லேயுமே வந்துட்டு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் பண்ணிட்டு ஜெட் ஆக்சிஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா ஜெட் ஆக்சிஸ் தவிர மற்ற எல்லா ஆக்சிஸ்லேயுமே வந்துட்டு மூவ் ஆகும். அண்ட் ஃப்ரீஸ் பொசிஷன் ஒய் கொடுத்தீங்கன்னா பால் கீழே விழுகாது, ஏன்னா பால் வந்துட்டு இப்போ ஒய் ஆக்சஸில் மூவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அதே தான் வந்துட்டு இந்த ஃப்ரீஸ் ரொட்டேஷனும், ஃப்ரீஸ் ரொட்டேஷன் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸில் ரொட்டேட் ஆகாது, ஃப்ரீஸ் ரொட்டேஷன் ஜெட் கொடுத்தீங்கன்னா ஜெட்டில் ரொட்டேட் ஆகாது, ஃப்ரீஸ் ரொட்டேஷன் ஒய் கொடுத்தீங்கன்னா ஒய் ஆக்சஸில் ரொட்டேட் ஆகாது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ். பேரில் இருக்க மாதிரியே இது வந்துட்டு அந்த பொசிஷன் இல்லை ரொட்டேஷனை வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின் பண்ணும், அதாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு கூட சொல்லலாமே. அதுக்கப்புறம் இந்த கொலிஷன் டிடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு கண்டினியூவாக கொலிஷன் டிடெக்ட் பண்ணணுமா இல்லை எப்போ தேவையோ அப்போ மட்டும் கொலிஷன் டிடெக்ட் பண்ணணுமான்னு டிசைட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான். எப்போயாவது மூவ் பண்ணுற ஆப்ஜெக்டாக இருந்தால் அது டிஸ்க்ரீட்டும், அடிக்கடி பிளேயர் மாதிரி மூவ் பண்ணுற ஆப்ஜெக்டாக இருந்தால் அது கண்டினியூஸும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அண்டு மாஸ் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டை டிசைட் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் பேசிக்காக ரிஜிட் பாடியில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இப்போது ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம், அண்ட் அதுக்கு ரெட் மெட்டீரியல் கொடுத்துட்டு அதை கிரவுண்டு மேலே ப்ளேஸ் பண்ணி அதோட சைஸை கொஞ்சம் ரேண்டமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்டு ஃபைனலி ரிஜிட் பாடி ஆட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்ஸ்லாம் வரும். ஸோ யா, உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் அசைன்மெண்ட், இந்த மாதிரி நிறையா ரேண்டமான ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அது எல்லாத்துக்கும் ரிஜிட் பாடி ஆட் பண்ணி சும்மா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்கள், ரியலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபைனலாக ஒன்று கேட்கலாம், ப்ரோ இது வந்து பால் ப்ரோ, இது வந்துட்டு பவுன்ஸ் ஆக வேணாமா அப்படின்னு ஒன்று கேட்கலாம். ஸோ அது எப்படி பவுன்ஸ் ஆக வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ரொட்டேஷனை நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் பால்க்கு ஸ்பியர் கொலைடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடில் மெட்டீரியல்ஸ் க்ரியேட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா, அது வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட் விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட்டில் ஃபிசிக்ஸ் மெட்டீரியல்னு கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபிசிக்ஸ் மெட்டீரியலை கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டரில் பவுன்சினஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பால் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி ஸ்பியர் கொலைடரில் மெட்டீரியல்ஸில் நம்ம ஃபிசிக்ஸ் கொலைடரை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். இப்போ ப்ளே கொடுத்தா பால் பவுன்ஸ் ஆகும். ஏ சூப்பர், பால் பவுன்ஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்ஸ் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது வந்துட்டு நம்ம கோடிங் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ யா, அவ்வளோதான் நம்ம இப்போதைக்கு யூனிட்டி ஃபிசிக்ஸ் இன்ஜின் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. பட் இன்னும் நிறையா இருக்குது, லைக் ஃபோர்ஸ், மொமெண்டம், வெலாசிட்டி, மேக்னிட்யூட்னு, அதெல்லாமே நம்ம கோடிங் பண்ணும்போது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ராக்டால் ஃபிசிக்ஸ், கிளாத் சிமுலேஷன், ஜாயின்ஸ்னு சொல்லி நிறையா இருக்குது யூனிட்டி ஃபிசிக்ஸ் இன்ஜினில். ஸோ இந்த ராக்டால் ஃபிசிக்ஸ், கிளாத் சிமுலேஷன் பற்றிலாம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இந்த கேம்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான மெயின் மென்யூ, நேம்ஸு, பட்டன்ஸு, பாஸ் ஸ்க்ரீன், இன்வென்ட்ரின்னு நிறையா சூப்பரான விஷயம்லாம் இருக்கும். சூப்பரில் அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அதுக்கு தான் யூஐ ஆர் ஜியூஐ வந்து யூஸ் பண்ணுவோம். யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ் ஆர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அது எப்படி நம்ம யூனிட்டியில் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். பட் அதை அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம், ஏன்னா நீங்கள்லாம் ஃபிசிக்ஸ் படித்து படித்து டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே தூங்குறதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. போய் லைக் பண்ணுங்கள், போய் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரியே நிறையா பேர் தமிழில் கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்க முடியும். அண்டு மறக்காமல் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் என்னால் இந்த மாதிரி சூப்பரான நிறையா வீடியோஸ் வந்து போட முடியும். ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோஸ், சி யூ லேட்டா.